हेलो एवरी वन वेलकम टू चंद्रमैक्स क्लास अक्टोबर 2021 करंट अफेयर स्टार्ट पड़ा इतना टापिक पाकपोना नेशनल करंट अफेयर्स अंड ईवेंट्स पाकपो अदा ना उ स्टार्टिंगे क्लास उदा स्पीडा पोगन स्पीड कमिया ट्रिक्स अधिका धारा कमेंट उीडपेक सजस्ट पड़ूंगा अदक इम्प्रूव पड़ी करें क्लास वह नेशनल करंट अफेयर्स अंड ईवेंट्स स्टार्ट पड़ा फर्स्ट केटर नेम दि आक्टर Who passed away at the age of 82 years? He played the iconic role of Ravana in popular TV serial Ramayana, directed by late Ramanand Sagar. So late na, avanga irandutanga okay la. So the Ramanand Sagar vandu iyakam seidha, adhavadhu direct panna. டிவி சீரியல் ராமாயணால ராவணா ரோல் ராவணன் கேள்விப்பட்டிருப்போம்ல ஸோ அவங்களோட கதாபாத்திரத்தில் நடித்த ஒரு நபர் 82 ஏஜில் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க அவங்க பேர் தான் என்னன்னு கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் திரிவேடி ஸோ இந்த அரவிந்த் திரிவேடி தான் 82 ஏஜில் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க இவங்க தான் ராமாயணா சீரியலில் ராவணன் ரோலில் இருந்திருக்காங்க இந்த ராமாயணா சீரியலை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேட் ராமானந்த் சாகர் இவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கொஷினை நம்ம எப்படி ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுனா த்ரீ வேடத்தில் ராவணனோட த்ரீ வேடத்தில் அரவிந்த் திரிவேடி அருமையாக ஆக்ட் பண்ணுவாங்கன்னு தான் அரவிந்த் திரிவேடியை டிவி சீரியல் ராமாயணால ராவணா ரோலில் ஆக்ட் பண்ண வச்சாங்க ஸோ இவங்க வந்து 82 ஏஜில் பாசிட்டிவே ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து அவங்க எந்த ஏஜில் பாசிட்டிவே ஆகிட்டாங்க அப்படின்னு நாலு கொஷின் இப்போ 88 87 82 அப்படி தந்தால் இந்த 82 எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா பத்து தலை கொண்ட ராவணன்னு சொல்லுவாங்களே ஸோ அப்போ 8+2 தானே 10 அவங்க எந்த ஏஜில் பாசிட்டிவே ஆகிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா 82 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் ஸோ இந்த ராவணாவோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் திரிவேடி இவங்க தான் இந்த ராவணன் ரோலில் வந்து ஆக்ட் பண்ணாங்க டிவி சீரியல் ராமாயணால் இதை டைரக்ட் பண்ணது யார்னு பார்த்தீங்கன்னா ராமானந்த் சாகர் இது ராங்க வரனால எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பட் ராவண ரோல் ஆக்ட் பண்ணவங்க யாருன்னு தான் கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் திரிவேடி இந்த த்ரீ வேடம்னு சொல்லி நீங்கள் இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் Name the comic book character created by Pran Kishar Sharma, which has been chosen to be the mascot of Namami Ganga program. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரான் கிஷோர் சர்மா இவங்க கிரியேட் பண்ண நகைச்சுவை புத்தக கதாபாத்திரம் காமிக் புக் அப்படின்னா நகைச்சுவை புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேரக்டர் தான் நமாமி கங்கா திட்டத்தோட அடையாள சின்னமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அது என்னென்னு கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சா சௌதாரின்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோன்னா சச்சா அப்படின்னு நம்ம வந்து விழுந்து விழுந்து அந்த நகைச்சுவையை சிரிப்பிரும்ல இப்போ ஏதாவது நல்ல காமெடி அப்படின்னா சச்ச நல்ல காமெடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்போம்ல ஸோ எல்லாருமே நம்ம எல்லாருமே சச்ச நல்ல காமெடி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறனால நமாமி கங்கா ப்ரோக்ராம்க்கே சச்சா சௌதாரியை மாஸ்கோட்டாக சோசன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சர்ச்சான்னு சொல்லி சிரிக்கிறதுனால இது ஒரு காமிக் புக் கேரக்டர் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் சர்மா ஸோ இதுதான் நமாமி கங்கை ப்ரோக்ராமுக்கு மாஸ்கோட்டாக சோசன் பண்ணியிருக்காங்க சின்னமாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை கிரியேட் பண்ணது தான் பிரான் கிஷோர் சர்மா இந்த காமிக் புக் கேரக்டர் பேர் வந்து சச்சா சௌதாரி இதை தான் நமாமி கங்கை ப்ரோக்ராமுக்கு மாஸ்கட் சின்னமாக சோசன் பண்ணியிருக்காங்க ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நேம் தி தமிழ் ஃபிலிம் டைரக்ட் பை ஃபிலிம் மேக்கர் வினோத்ராஜ் பிஎஸ் விச் ஹேஸ் பீன் செலக்டட் அஸ் இந்தியாஸ் அஃபீஷியல் என்ட்ரி ஃபார் தி 94th அகாடமி அவார்ட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆஸ்கர் அவார்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க திரைப்பட இயக்குனர் வினோத்ராஜ் பிஎஸ் இவங்க இயக்குனர் இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக 94th அகாடமி விருதுகளில் நுழைந்த ஆஸ்கர் விருது பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க என்ன திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ஸோ நமக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சது இப்போ கூழாங்கல் தான் ஆஸ்கர் அவார்டு வாங்குச்சு இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்க வந்து விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ஸோ வந்து வினோத்ராஜ் பிஎஸ் இவங்க தான் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுனா அந்த 94th அகாடமி அவார்ட்ஸில் ஆஸ்கர் அவார்டு வாங்கின இந்தியாஸோட அஃபீஷியல் என்ட்ரியான ஃபிலிம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் கூழாங்கல் இங்கிலீஷில் பெபிள்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத்ராஜ் ஓகேங்களா விக்னேஷ் சிவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க வினோத்ராஜ் பிஎஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வாட் வாஸ் தி தீம் ஆஃப் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2021 தட் வாஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் 26/10/21 to 1/11/21
லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் 2021 கருப்பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து 26/10/2021 1/11/2021 வரைக்கும் அப்சர்வ் ஆகுது, அனுசரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதோட தீம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இந்தியா அட் 75 இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இன்டெக்ரிட்டி. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ இதோட ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். சுதந்திர இந்தியா, தன்னம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாடு, இதுதான் இதோட தீம். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? ஸோ எல்லாருமே லஞ்சம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒருமைப்பாடாக ஒருங்கிணைந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இதெல்லாம் நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னு நமக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இதுக்கு தீமாக இண்டிபெண்டன்ட் இந்தியா அட் 75 இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 75ங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த 26 இங்கே 1 இருக்கா, அப்போ 6+1 7 வருது, அப்போ 6-1 5 வருது. அந்த 26 வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ இங்கே 6 இங்கே 1, 6 1 7, 6 1 போச்சுன்னா 5. ஸோ அதை 26 1 வரைக்கும்னால நீங்கள் இந்த டேட்டை வச்சு இந்த 75 வந்துச்சு அப்படின்னு நீங்கள் க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2021 தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இந்தியா அட் 75 இஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், விஸ்டிம் வாண்டி டுரான் கப் ஃபுட்பால் ட்ரோஃபி டிஃபீட்டிங் முகமதான் ஸ்போர்ட்டிங் இன் தி ஃபைனல்ஸ். முகமதான் ஸ்போர்ட்டிங்கை ஃபைனல்ஸில் தோற்கடித்து டுரான் கப் ஃபுட்பால் ட்ரோஃபியை எந்த டீம் வின் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. எந்த டீம் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா. ஸோ நாங்கள் கண்டிப்பாக போகிறோம், கோன்னா போகிறது போகிறோம், நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியே காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்சி கோவா தான் பிஸியாக, எஃப்சினா பிஸின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸியாக போய் டுரான் கப் ஃபுட்பால் ட்ரோஃபியை வின் பண்ணிட்டாங்க. முகமதன் ஸ்பாட்டிங்கை ஃபைனல்ஸில் வந்து டிஃபீட் பண்ணி அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்கிறாங்க கண்டிப்பாக கோவாலேருந்து நாங்கள் பிஸியாக வரோம், இந்த டுரான் கப் ஃபுட்பால் ட்ரோஃபியில் உங்களை டிஃபீட் பண்ணி நாங்கள் வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்சி கோவா இந்த டீமே முகமதன் ஸ்பாட்டிங்கை ஃபைனல்ஸில் டிஃபீட் பண்ணி எஃப்சி கோவா இந்த டுரான் கப் ஃபுட்பால் ட்ரோஃபியில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் எஃப்சி கோவா அந்த டீம் தான் முகமதான் ஸ்போர்ட்டிங்கை ஃபைனல்ஸில் டிஃபீட் பண்ணி டுரான் கப் ஃபுட்பால் ட்ரோஃபியை வின் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் ரீஅப்பாயிண்டட் அஸ் தி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக யாரை மறுபடியும் நியமித்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ். ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ ஆர்பிஐக்கு நல்ல சக்தியான மனுஷன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திகாந்த தாஸே மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் ஆர்பிஐயோட கவர்னராக யாரை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் சக்திகாந்த தாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் நமக்கு தெரியும், பட் அவர் தான் நல்ல சக்தியான மனுஷன் சொல்லிட்டு சக்திகாந்த தாஸே ஆர்பிஐ கவர்னராக ரீஅப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், நேம் தி கனடா ஆக்டர் ஹூ பாஸ்ட் அவே ஆன் அக்டோபர் 29, 2021 டியூ டு கார்டியாக் அரெஸ்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 46. ஸோ இந்த இதய நோயின்னு சொல்லுவாங்க மாரடைப்பு, அதனால் 46 வயதில் இறந்த கன்னட நடிகரின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து அக்டோபர் 29, 2020 அப்போ பாசிட்டிவ் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார். ஸோ வந்து இவங்க புனிதமாக நடிச்சிருக்காங்க, அதனால தான் இவங்க பெயரை இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கன்னடத்தில் புனிதமாக நடித்தவங்க தான் புனித் ராஜ்குமார். ஆனால் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆகி 46 வயதுலேயே இறந்துட்டாங்க. ஸோ இவங்க நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார், கன்னடா ஆக்டர், அக்டோபர் 29, 2021 அப்போ பாசிட்டிவே ஆகிட்டாங்க, 46th ஏஜில் கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்புனால இறந்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கன்னடா ஆக்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் புனித் ராஜ்குமார் அப்படிங்கிற கன்னடா ஆக்டர் தான் அக்டோபர் 29, 2021 அப்போ பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. எந்த ஏஜ்லன்னு பார்த்தீங்கன்னா 46th ஏஜில் கார்டியாக் அரெஸ்ட்னால பாசிட்டிவ் ஆகிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட், தி ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் டிசைடட் டு ரெசியூம் முக்கிய மந்திரி தீர்த் யாத்திரை யோஜனா. ஸோ எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் இந்த முதலமைச்சரோட தீர்த்த யாத்திரை யோஜனாவை மறுபடியும் தொடங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி, டெல்லிங்கிற யூனியன் டெரிட்டரி. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோனா, இது தீர்த்த யாத்திரை யோஜனா. முதலமைச்சர் வந்து முக்கியமாக டெல்லியிலேருந்து தான் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த முக்கியமந்திரி மீன்ஸ் முதலமைச்சர், முதலமைச்சரோட அந்த தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த தீர்த்த யாத்திரை திட்டத்தை டெல்லியிலேயே
திரும்ப தொடங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் டெல்லிங்கிற யூனியன் டெரிட்டரி தான் டிசைட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமந்திரி தீர்த் யாத்திரை யோஜனாவை ரெசியூம் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், The DNS allowance for central government employees has been hiked by how much from July 2021? Now the total DNS allowance is 31%. ஸோ இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சேலரி செட்டில் டிஏ அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க நமக்கு இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ். ஸோ அதில் வந்து இப்போ July 2021 3% எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. எத்தனை சதவீதம்னு 3% அதிகரித்திருக்காங்க இந்த எம்ப்ளாயீஸ்க்காக. யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளோட மத்திய அரசாங்கம் தான். இப்போ டோட்டலாக டிஏ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 31%. ஸோ அப்போ 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு? 28 தான் இருந்திருக்கு. இப்போ 3 இன்க்ரீஸ் பண்ணி 31% வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எம்ப்ளாயீஸ்க்காக July 2021 இந்த டிஎன்எஸ் அலவன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டோட்டலாக டிஎன்எஸ் அலவன்ஸ் 31% வந்து இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ ஹவு மச் டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3% நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட், நேம் தி ஃபார்மர் கிரிக்கெட்டர் who has applied for the post of head coach of the Indian cricket team. So, இந்திய கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் கோச் போஸ்ட்க்கு அப்ளை பண்ண முன்னாள் கிரிக்கெட்டர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட். ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கறனா, ராகுல் டிராவிட் நான் ராயலாக விடாமல் நல்லா கோச் பண்ணுவேன், ஸோ அதனால் நான் வந்து ஹெட் கோச்சுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் கோச்சாக ராகுல் டிராவிட் அப்ளை பண்ணி ஹெட் கோச்சே ஆயிட்டாங்க. ஸோ வந்து இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, அதான் நான் இந்த மாதிரி க்ளூ சொன்னதில்ல, ராயலாக அந்த யாரையும் விடாமல் நல்லா கோச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் கோச்சாக ராகுல் டிராவிட் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டை நான் முன்னாடியே கிரிக்கெட்டில் இருந்தனால எனக்கு இதை பற்றி நல்லா தெரியும். அதனால் எல்லாத்தையும் விடாமல் நல்லா கோச் பண்ணி நான் ராயலாக விடாமல் கோச் பண்ணி நல்லா அவங்களுக்கு ட்ரைன் பண்ணுவேன், அதனால் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நானே ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு ராகுல் டிராவிட் தான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் கோச்சுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இவன் ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர் ஆல்சோ. ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அண்ட் விச் டேட் 18th ஆசியன் இந்தியா சமிட் வாஸ் ஹெல்டு. ஸோ எந்த தினத்தில் இந்த 18th ஆசியன் இந்தியா மாநாடு வந்து நடந்ததுன்னு கேட்குறாங்க. எந்த டேட்லேன்னு பார்த்தீங்கன்னா 28th அக்டோபர் அப்போ. ஸோ இதுலேயே 18 இருக்குது, அதோட ஒரு 10 கூட்டி 28 அக்டோபரில் தான் இந்த 18th ஆசியன் இந்தியா சமிட் வந்து நடந்தது அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் எந்த டேட்டில் 18th ஆசியன் இந்தியா சமிட் நடந்தது அப்படின்னு கேட்டால் 28th அக்டோபர் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 18th ஆசியன் இந்தியா சமிட் வந்து 28 அக்டோபர் அப்போ நடந்துச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், இன் விச் ஸ்டேட் 6 persons வேர் ஃபவுண்ட் இன்ஃபெக்டட் வித் தி நியூ கொரோனா வைரஸ் வேரியன்ட் AY.4. ஸோ எந்த மாநிலத்தில் இப்போ புது கொரோனா வைரஸான AY.4 சொல்கிறாங்க ஓகேங்களா, இதனால் 6 மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எந்த மாநிலத்தில்னா மத்திய பிரதேசில். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதா, ஸோ கொரோனா வைரஸே சொல்லுது. இப்போ நான் வந்து அடங்கிட்டேன்னு எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா எல்லார் மத்தியக்கும் நான் தெரியணும், நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கும் நாலாம் மத்தியிலும் நான் தெரியணும், நான் AY.4 வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசில் கொரோனா வைரஸ் வந்து அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ அதனால் மத்திய பிரதேசில் தான் கொரோனா வைரஸ் வேரியன்ட் AY.4 வந்து 6 persons இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் தான் 6 persons ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் வேரியண்டான AY.4 வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் பீன் கன்ஃபர்ம் வித் தி 51st தாதா சாஹேப் பால்கே அவார்டு. ஸோ 51st தாதா சாஹேப் பால்கே அவார்டு ரஜினிகாந்துக்கு தான் கிடச்சது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஷின் தான், தெரிலனாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, இது இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து ரஜினி தாதா மாதிரி நல்லா இப்போ கெத்தாக நடிக்கிறனால இந்த 51st தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து ரஜினிகாந்துக்கு கன்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 51st தாதா சாஹேப் பால்கே அவார்டு யாருக்கு கன்ஃபர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு. நெக்ஸ்ட், ஹூ ஆன் தி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அட் தி 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ். இந்த 67th தேசிய திரைப்பட விருதுகளில் யாருக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ரன் அவார்ட். ஸோ கங்கனா ரன் அவார்டு வந்து 1 சிங்கிள் உமனாக நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு அதிக சேலரி வாங்குகிற ஒரு பர்சன் ஓகேங்களா, இந்த கங்கனா ரன் அவார்ட் தாம் தும்ல நடித்தாங்களே அந்த ஹீரோயின் தான்.
ஸோ இந்த கங்கனா ரனவட் தான் 67th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ்க்கான பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 67th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் சிறந்த நடிகர் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பேஜ்பாய் அண்ட் தனுஷ். ஸோ வந்து 67 அருமையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு மனுஷன் மனோஜ் பேஜ்பாயி, ஓகேங்களா? ஸோ வந்து அதனால் மனோஜ் பேஜ்பாயும் தனுஷ் வந்து ஒரு நல்ல சிறந்த நடிகர்னால மனோஜ் பேஜ்பாய் அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் 67th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 67th நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பேஜ்பாய் அண்ட் தனுஷ். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ரனவட். ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், which two renowned film directors will be honored with Satyajit Ray Lifetime Achievement Award at the 52nd International Film Festival of India to be held in Goa? ஸோ கோவாவில் நடந்த 52nd சர்வதேச திரைப்பட திருவிழாவில் யார் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கௌரவிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேர் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர். இவங்க சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த 52nd சர்வதேச திரைப்பட திருவிழா, இது எங்கே நடந்துச்சுன்னா கோவாவில். ஸோ எந்த இரண்டு நபர்கள் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் ஸ்கோர்சிஸ் அண்ட் இஷ்ட்வான் சாபோ, ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிக்க, நான் கண்டிப்பாக 52nd இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டருக்கான லைஃப் டைம் சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு நான் வாங்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கன்னு சொல்லிவிட்டு சொன்ன மார்டின் ஸ்கோர்சிஸும் இஷ்டமாக டைரக்ட் பண்ண இஷ்டவான் சோர்ஸுக்கும் இஷ்டமாக நம்ம ஏதாவது பண்ணால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஆகும். ஸோ அது மாதிரி மார்க் பண்ணிக்கன்னு சொல்லி சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு மார்டின் ஸ்கோர்சிஸும் இஷ்டமாக டைரக்ட் பண்ண இஷ்டவான் சாஸ்போ இவங்களும் பெஸ்ட் அந்த ஃபிலிம் டைரக்டராக சத்யஜித் ரே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் வாங்கிட்டாங்க. எதுலேன்னு பார்த்தீங்கன்னா 52nd இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் நடந்துச்சு. நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் 113 கண்ட்ரீஸ் வாட் இஸ் தி ரேங்க் ஆஃப் இந்தியா இன் தி குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2021? ஸோ மொத்தம் 113 கண்ட்ரீஸில் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. உலகளாவிய உணவு பாதுகாப்பு குறியீடுன்னு சொல்லுவாங்க. இதில் இந்தியா ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 71st ரேங்க். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ குளோபலில் உலகத்துலேயே எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்குறதுனா அதில் ஃபஸ்ட்டு இந்தியா. அதனால தான் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால 7 போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு இந்தியா அப்படிங்கிறனால 7-1 போட்டு 71st இந்தியா இந்த குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் டோட்டலாக 113 கண்ட்ரீஸ் இருக்குது. பட் எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்குறதுல ஃபஸ்ட் இந்தியானால 71st பொசிஷனில் இந்தியா அதில் இருக்குது இந்த குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் 2021 அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டுடலாம். நெக்ஸ்ட், who has been awarded 22nd Lal Bahadur Shastri National Award for Excellence for his contribution in the field of medicine and pandemic awareness? ஸோ இந்த மருத்துவம் மற்றும் தொற்று நோய் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு துறையில் சிறந்து அவங்களோட பங்களிப்பு கொடுத்ததற்காக 22nd லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரன்தீப் கலேரியா. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, ஸோ ரேண்டமாக இப்போ கொரோனாலாம் எப்படி பரவிட்டுருக்கு அந்த மாதிரி ரேண்டமாக பரவுகிற டிசீஸு சில மெடிசன்ஸ்லாம் டீப்பாக ரேண்டிப் ஞாபகம், இது ரேண்டிப்போ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க, ரேண்டிப் ரேண்டமாக டீப்பாக சில மெடிசன்ஸ் பேண்டமிக்கை பற்றி நல்லா கண்டுபிடிச்சி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பை வந்து அதிகமாக வழங்குறதுனால தான் இந்த 22nd லால் பகதூர், அதாவது அலைஞ்சு லால் பகதூர்மே அலைஞ்சு திரிஞ்சு ரேண்டமாக டீப்பாக கண்டுபிடிச்சனால தான் லால் பகதூர் 22nd லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அவார்டு வந்து இந்த மெடிசன் அண்ட் பேண்டமிக் அவேர்னஸோட கான்ட்ரிபியூஷன் அதோட எக்ஸலன்ஸ் அந்த கான்ட்ரிபியூஷனாக சிறந்த பங்களிப்புக்காக இவங்க 22nd லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ யார் இந்த மெடிசன் அண்ட் பேண்டமிக் அவேர்னஸ்க்காக அவங்களோட சிறந்த பங்களிப்புகளை இந்த டாக்டர் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் டாக்டர் ரன்தீப் கலேரியா அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட், விஷ் டீம் வான் தி 14th எடிஷன் ஆஃப் இந்தியன் ப்ரீமியர் லீக், ஐபிஎல் தான் இந்தியன் ப்ரீமியர் லீக்னு சொல்கிறாங்க, பை டிஃபீட்டிங் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன் தி ஃபைனல். ஸோ ஃபைனலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்களை தோற்கடித்து ஐபிஎலோட 14th எடிஷனை எந்த டீம் வின் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான், சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ஐபிஎல்
இந்த ஐபிஎல் டீமில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை தோற்கடிச்சு இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸை டிஃபீட் பண்ணி ஐபிஎல்லோட ஃபோர்த் எடிஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், விஷ் இண்டியன் ஃபுட்பாலர் ஹேஸ் ப்ரோக்கன் பிரேசிலியன் லெஜண்ட்ஸ் பீலே இன்டர்நேஷ்னல் கோல்டு ரெக்கார்ட் 77. ஸோ இந்த பிரேசில் லெஜண்டோட பீலேஸ் இன்டர்நேஷ்னல் கோல்டு ரெக்கார்டில் எந்த இந்தியன் ஃபுட்பாலர் ப்ரோக்கன் ஆகிட்டாங்கன்னு கேட்குறாங்க. எந்த இந்தியன் ஃபுட்பாலர்னு பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரி. ஸோ சுனில் வந்து நான் சூப்பராக இந்த பிரேசில் லெஜண்ட் பீலேஸ் இன்டர்நேஷ்னல் கோல்டு ரெக்கார்டில் வந்துருவேன் அப்படின்னு பீலா விட்டு போனாங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக தான் பண்ணார். இருந்தாலும் வந்து ஏதோ தட்டிக்கு விட்டு சேத்தில் விழுந்து அவங்க ப்ரோக்கன் ஆகிட்டாங்க. அதனால் சுனில் சேத்ரி தான் இதில் ப்ரோக்கன் ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் சுனில் சேத்ரி அப்படிங்கிற இந்தியன் ஃபுட்பாலர் தான் இந்த பிரேசிலின் லெஜண்ட் பீலேஸ் இன்டர்நேஷ்னல் க்ளோல் ரெக்கார்டில் ப்ரோக்கன் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டுடலாம். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் சேத்ரிங்கிற இந்தியன் ஃபுட்பாலர் தான் பிரேசிலியன் லெஜண்ட் பீலேஸ் இன்டர்நேஷ்னல் க்ளோல் ரெக்கார்டில் ப்ரோக்கன் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட், விச் ஆர் தி டூ நியூ டீம்ஸ் ஆன் இந்தியன் ப்ரீமியர் லீக் டேக்கிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபிஎல் டீம்ஸ் இன் தி நெக்ஸ்ட் சீசன் டு 10. ஸோ ஐபிஎல்லில் மொத்தம் 8 பேர் இருக்காங்களாம். ஸோ அடுத்த சீசனுக்கு வந்து 10 டீம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டனால ஆஹா அப்படின்னு சொல்லி பாராட்டுற மாதிரி அகமதா பார்த்தோம். லக்கில் இவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் லக்னோவும் இந்த ரெண்டு டீமையும் ஐபிஎல் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க நியூ டீம் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஐபிஎல்லை வந்து ஆஹான்னு சொல்லி பார்க்குறதுக்காக அகமதாபாத்தும் லக்கில் இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறனால லக்னோ அப்படிங்கனால இந்த அகமதாபாத் அண்ட் லக்னோ இந்த ரெண்டு டீமை ஐபிஎல்லோட டூ நியூ டீம்ஸாக இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டுடலாம். நெக்ஸ்ட், ஹூ இஸ் தி ஓனர் ஆஃப் அகமதாபாத் பேஸ்ட் ஐபிஎல் ஃப்ரான்சிஸ் இந்தியன் ப்ரீமியர் லீக்? ஸோ இந்த அகமதாபாத் அடிப்படையிலான ஐபிஎல் ஃப்ரான்சிஸ்க்கு யார் ஓனர்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவிசி கேபிட்டல் பார்ட்னர்ஸ். ஸோ வந்து ஒரு இதுக்கு ஓனராக இருந்தால் அவங்க கண்டிப்பாக சிசிடிவி எல்லாம் வச்சு கரெக்டாக நோட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களே. ஸோ அதனால தான் அகமதாபாத் பேஸ்டு இந்தியன் ப்ரீமியர் லீக் ஃப்ரான்சிஸ்க்கு ஓனராக சிசிடிவி எல்லாம் வச்சு கரெக்டாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சிவிசி கேபிட்டல் பார்ட்னர்ஸை இதுக்கு ஓனராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் யார் அகமதாபாத் பேஸ்டு இந்தியன் ப்ரீமியர் லீக் ஃப்ரான்சிஸ்க்கு ஓனராக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவிசி கேபிட்டல் பார்ட்னர்ஸை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் தி நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கரியர்? ஸோ வந்து இந்தியாவோட முதல் உள்நாட்டு விண்கலம்னு சொல்லுவாங்க இந்த ஏர்க்ராஃப்ட் கரியருக்கு பெயர் வச்சுருக்காங்க. அது என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரண்ட். ஏர்க்ராஃப்ட் கரியர்னால் விமான தாங்கி கப்பல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமான தாங்கி கப்பலின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரண்ட். ஸோ நம்ம இந்தியாவில் எப்படி விக்ரம் ஆக்டர் ஃபேமஸாக இருக்காங்க, ஸோ அது மாதிரியே இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு விக்ரண்ட் அப்படின்னு நேம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஜஸ்ட் க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஐஎன்எஸ் விக்ரண்ட் இந்த இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் நல்லா ஃபேமஸ் ஆகணும். இது இந்தியாஸோட ஃபஸ்ட்டு இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்னு வேறு சொல்கிறாங்க. இது நல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஎன்எஸ் விக்ரண்ட் அப்படின்னு இதுக்கு நேம் வச்சுருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜினஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரண்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் தி ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2021 வித் இட்ஸ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் அலவுட் டு ட்ராவல் விசா ஃப்ரீ டு 58 கண்ட்ரிஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு? ஸோ வந்து இந்தியாவோட ரேங்க் என்னென்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல இந்த குறியீடில் 2021க்கான இந்தியா ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் வச்சுட்டு நம்ம 58 கண்ட்ரிக்கு விசா இல்லாமையே இந்த வேர்ல்டு ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட்டோட இண்டெக்ஸில் இந்தியா ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90th ரேங்க். அதாவது 58 அப்படின்னாலே வயசானவங்க. ஸோ அதனால் அவங்க 58 கண்ட்ரிஸ்க்கு வந்து விசா எல்லாமே போகலான்னு தான் இந்த ஹென்லே பாஸ்போர்ட் வந்து கிழவன் கிழவிகளுக்காக தந்திருக்காக அப்படின்னு அங்கே க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 58 வயசுலேருந்து 90 வயசு ரொம்ப வயசானவங்க வந்து இதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் சொன்னனால இந்தியா வந்து இதில் 90th ரேங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியாஸோட ரேங்க் என்னன்னு பார்த்திங்கன்னா 90th ரேங்க். இந்த இதை வச்சுட்டு நம்ம 58 கண்ட்ரீஸில் நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் டாப் தி ஃபோர்ப்ஸ் இந்தியா ரிச் லிஸ்ட் 2021 ஃபார் தி 14th கான்செக்டிவ் இயர் வித் நெட்ஒர்த் ஆஃப் $92.7 billion? ஸோ வந்து தொடர்ந்து கான்செக்டிவ் அப்படின்னா தொடர்ந்து வருது, 14th வருஷமாக தொடர்ந்து 92.7 billion அமௌண்ட் வச்சுட்டு ஃபோர்ப்ஸ் இந்தியா ரிச் லிஸ்ட்டில் யார் டாப்பில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த 2021 யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. ஸோ நம்ம இந்தியாவில் டாப்பில் இருக்கிறது அப்படின்னாலே பணக்கார பட்டியலில் முகேஷ் அம்பானி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ இவங்களோட நெட்ஒர்க் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 92.7 billion
டாலர் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வச்சுட்டு ஃபோர்த்து கான்செக்டிவ் இயர் 14 வருஷமாக தொடர்ந்து ஃபோர்ப்ஸ் இந்தியா ரிசர்ச்சில் 2021 முகேஷ் அம்பானி தான் டாப்பில் இருக்காங்க. நோட் படிக்கங்க. நெக்ஸ்ட், விஷிட்டி ஹேஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் த டிமென்ஷியா ஃப்ரெண்ட்லி சிட்டி. டிமென்ஷியா அப்படின்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனச்சோர்வினால் உருவாக்கும் பைத்தியம் போன்ற நோய் தான் இந்த டிமென்ஷியா. அதில் மென்டல்னால் மென்டல் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் இங்கே டிமென்ஷியான்னு தந்திருக்காங்க. இந்த டிமென்ஷியா ஃப்ரெண்ட்லி சிட்டியாக எந்த சிட்டியை டிக்ளேர் பண்ணிக்காங்க கேட்குறாங்க. எந்த சிட்டினா கொச்சி. ஸோ வந்து பைத்தியம் உச்சிக்கு ஏரியஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மென்டல் வந்து உச்சிக்கு ஏரியஸ்ன்னு சொல்கிறாங்க. கொச்சி தான் அதோட ஃப்ரெண்ட்லி சிட்டி. உச்சி கொச்சின்னு வரனால டிமென்ஷியாவோட ஃப்ரெண்ட்லி சிட்டி வந்து கொச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு வந்து அந்த மென்டலாக இருக்கிறப்ப நம்ம மைண்ட் நல்லா ஆகணும் அப்படின்னா கொச்சிக்கு டூர் கூப்பிட்டு போனால் நம்ம டிமென்ஷியா வந்து ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் அதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமென்ஷியா ஃப்ரெண்ட்லி சிட்டியாக கொச்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் க்ளூக்காக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் டிமென்ஷியா ஃப்ரெண்ட்லி சிட்டியாக எந்த சிட்டியை டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி. நெக்ஸ்ட், விஸ்டேட் காட் இட்ஸ் தேர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் குஷிநகர். ஸோ குஷிநகரில் மூணாவது சர்வதேச ஏர்போர்ட்டாக எந்த ஸ்டேட் பேருது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேசில் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் குஷியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வராதா அப்படின்னு உத்து பார்த்துட்டு இருக்க டைமில் தான் உத்தரப்பிரதேசில் இருக்க குஷிநகர்லேயே குஷியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் உத்தரப்பிரதேஷ் தான், உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் காட் இட்ஸ் தேர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். உத்தரப்பிரதேசோட மூணாவது சர்வதேச ஏர்போர்ட்டாக குஷிநகரில் கட்டுறாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ஹேஸ் காட் இட்ஸ் தேர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன் குஷிநகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் ரீடைன்ட் ரியல் ஜிடிபி க்ரோத் ஃபோகாஸ்ட் அட் ஹவு மச் ஃபார் தி ஃபினான்சியல் இயர் 2021-2022. ஸோ இந்த 2021-2022 நிதியாண்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு ஜிடிபி க்ரோத்தை வந்து எட்டியிருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9.5%. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோனா, ஸோ வந்து 10.8 இவங்க 9.5 வச்சுட்டாங்க. இதை வந்து நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கோங்க, தக்க வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ஜிடிபி வந்து 9.5 வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2021-2022. ஸோ 2020 அதிகமாக கோவிட் இருந்தனால அதிகமாக ஜிடிபி வரல. பட் இப்போ 2021-2022 குறைஞ்சிருச்சுனால 9.5 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட ஜிடிபி க்ரோத்தை வந்து காட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஃபினான்சியல் இயர் 2021-2022 எவ்வளோ ஜிடிபி க்ரோத்தாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9.5% ஞாபகம் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட், ஹூ ஹாஸ் வான் தி எஃப்ஐஹெச் மென்ஸ் ஹாக்கி பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு. ஸோ அதே மாதிரி ஹூ ஹாஸ் வான் தி எஃப்ஐஹெச் உமன்ஸ் ஹாக்கி பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு. யார் இந்த எஃப்ஐஹெச் மென்ஸ் அண்ட் எஃப்ஐஹெச் உமன்ஸ் ஹாக்கி பிளேயர் அவார்டு வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ மென்ஸ் வந்து ஹர்மான் பிரீத் சிங், உமனில் வந்து கர்ஜித் கர். ஸோ ஹா கா அப்படிங்கிறனால ஹாக்கி பிளேயர். மென்ஸில் வந்து ஹான் வரனால ஹர்மன் பிரீத் சிங்கும், உமன்ஸில் வந்து கன் மாதிரி விளையாண்ட கர்ஜித் கர். இவங்க ரெண்டு பேரும் தான் ஹாக்கி பிளேயருக்கு பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் எஃப்ஐஹெச் மென்ஸ் ஹாக்கி பிளேயருக்கு ஹர்மன் பிரீத் சிங், இதில் ஹா ஹான் வரனால எஃப்ஐஹெச் மென்ஸ் ஹாக்கி பிளேயருக்கு ஹர்மன் பிரீத் சிங்கும், எஃப்ஐஹெச் உமன்ஸ் ஹாக்கி பிளேயருக்கு கன் மாதிரி விளையாட கர்ஜித் காரும் அவார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டி ஹேஸ் டிசைட் டு கீப் தி பாலிசி ரெப்போ ரேட் அன்சேஞ்ச் அட் 30% அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அன்சேஞ்ச் அட் 30% அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டி என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ரெப்போ ரேட்டை வந்து மாறாமல் வச்சுருக்காங்க. அந்த ரெப்போ ரேட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. அது எந்த பர்சன்ட்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இது கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்குது. இது 4 இருக்குது, இது 3.5 இருக்குது. அதனால தான் இதை வந்து அன்சேஞ்சாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப பெருசுனால் அது 4 பக்கமும் தெரிஞ்சுது. அதனால தான் அதோட மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, 4 பக்கம் தெரிஞ்ச ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் வந்து இப்போ 4 இருக்குது, அதோட ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக 3.35 தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அன்சேஞ்சாக வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட ரெப்போ ரேட் அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. அதோட அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.35 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விஸ்டேட் ஹேஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு பிகின் ஆர்கனைஸ்ட் கல்டிவேஷன் ஆஃப் சின்னமான். ஸோ சின்னமான் அப்படின்னா இலவங்கப்பட்டை. இந்த இலவங்கப்பட்டை சாகுபடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த ஸ்டேட் வந்து முதலாவதாக வருது இந்தியன் ஸ்டேட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ சின்னமான் அப்படின்னா இலவங்கப்பட்டை. ஹிமாச்சல பிரதேசையும் இமாச்சல பிரதேசம்னு தமிழில் சொல்கிறாங்க. அப்போ ஈன்னு வரனால இலவங்கப்பட்டை சாகுபடி பண்ணுறதுல இமாச்சல் பிரதேஷ் தான் ஃபஸ்ட் இடமா வருது. அதனால் இந்தியன் ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட் முதல் இந்திய மாநிலமாக இமாச்சல பிரதேஷ்
எடுத்தால் இலவங்க பட்டையை சாகுபடி படுது அப்படின்னு நம்ம இஇன்னு வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதனால் சினமான் கல்டிவேஷனில் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட்டாக பிகம் ஆகிறது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காதி நேஷனல் பிளாக் வாஸ் இன்னாகிரேட்டட் இன் விஸ்டிட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆன் 2nd October 2021. ஸோ 2nd October 2021 எந்த ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி உலகத்தில் மிகப்பெரிய காதி தேசிய கொடியை இன்னாகிரேட் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. எந்த யூனியன் டெரிட்டரினு பார்த்தீங்கன்னா லடாக்னு சொல்லக்கூடிய யூனியன் டெரிட்டரி. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த லடக்கு லடக்குங்கிற பகுதியில் அதிகமாக சவுண்டு அந்த லடக் லடக்குங்கிற சவுண்டு கேட்குறதுனால மற்ற சவுண்டு அவங்களுக்கு கேட்காது. அதனால் கத்தி கத்தி எல்லாத்தையும் இந்த நேஷனல் ஃப்ளாகு ஏற்றுறதுக்காக கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் அந்த கத்தி ஞாபகம் வச்சுக்கணும், காதிங்கிறது கத்தி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால் அந்த உலகத்தில் மிகப்பெரிய காதி நேஷனல் ஃப்ளாக் வந்து லட லடன் இருக்கனால எல்லாத்தையும் கேட்காதுன்னா கத்தி கத்தி இந்த காதி நேஷனல் ஃப்ளாக் ஏற்றுறதுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் லடாக் ஸ்டேட்டில் தான் இது இன்னாகிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஜஸ்ட் க்ளூக்காக ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால் வேர்ல்ட்ஸோட லார்ஜஸ்ட் காதி நேஷனல் ஃப்ளாக் இல்லைன்னா காதிங்கிறது ரொம்ப பியூர் கிளாத், அது ரொம்ப லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கவங்க தான் அந்த காதி கிளாத்தில் வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் வேர்ல்ட்ஸோட லார்ஜஸ்ட் காதி நேஷனல் ஃப்ளாக் வந்து 2nd October 2020 லடாக்ங்கிற யூனியன் டெரிட்டரியில் இன்னாகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டுடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், விச் பாலிவுட் ஆக்டர்ஸ் ஹேஸ் பின் நேம்டு த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் உத்தரப்பிரதேஷோட ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். ஸோ உத்தரப்பிரதேஷோட ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் இந்த ஸ்கீமோட பிராண்ட் அம்பாசிடராக எந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் வந்து நேம்டு ஆயிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ரனாவட். ஸோ இந்த இவங்களை பார்த்தோம்ல நம்ம 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இவங்க ஒன் பர்சனை ரொம்ப கெத்தாக இருக்கனால தான் இந்த உத்தரப்பிரதேசம் உத்து பார்க்குறப்ப ஒன் பர்சனாக கெத்தாக இருக்கிறது வந்து கங்கனா ரனாவட். அதனால தான் உத்தரப்பிரதேசம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீமாக அதோட பிராண்ட் அம்பாசிடராக கங்கனா ரனாவத் அப்படிங்கிற பாலிவுட் ஆக்ட்ரஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம க்ளூக்காக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் உத்தரப்பிரதேசோட ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீமுக்கு பிராண்ட் அம்பாஸ்டராக எந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கங்கனா ரனாவத் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டலாம். ஸோ இதோட வந்து நமக்கு October 2021 நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.